like I'm floating in. Freak out, I've got to see. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தம்னையிலே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரிலங்க அந்த கேரியர் செட்டப் எனக்கு, ஏன்னா வந்து இந்த வந்து எடுத்தோன்னே வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து கேரியர் செட்டப் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியல. ஸோ வந்து பார்ப்போம். ஸோ நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் இருக்கிற பைக்கர் பேலஸ் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ன வரையும் பார்த்தேன் நம்ம மதுரையில் வந்து நான் வந்து எந்த ஒரு ஆர்எஸ் 200 டாப் ராக் வந்து மாட்டி நான் பார்க்கல. மேபி மாட்டியிருக்கலாம், மேபி நான் வந்து பார்க்காம இருந்துக்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து நான் வந்து பார்த்த ஒரே வண்டினா நம்ம டாப் ராக் மாட்டி, நம்ம இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து டிஎன் பேம் போயிருந்தோம்ல, அப்போ வந்து ஒரு ப்ரோ வந்து மாட்டியிருந்தார். அவர் வந்து சென்னைக்காரர். ஸோ அவர் வந்து ஃபுல் செட்டப் வந்து மாட்டியிருந்தார். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. ஸோ அதை பார்த்தேன், உண்மையிலே நல்லா இருந்துச்சா? சரி ஓகே, நம்ம மதுரையில் இருக்கிற பைக்கர் பேலஸில் ஸோ அந்த ப்ரோக்கிட்ட வந்து அப்படியே கேட்பமே அப்படின்றக்காக கேட்டேன். அதெல்லாம் போட்டுக்கலாம் ப்ரோ, ஆர்டர் போட்டுக்கலான்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டாச்சுங்க. ஸோ இப்போ அதைத்தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வந்துருச்சுனாரு. ஸோ ஓகே, போய் பார்த்துடலாம். ஸோ எப்படி தான் இருக்குது அப்படின்னு போய் மாட்டிடலாம், அப்படியே கையோட கூட மாட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், சரிங்களா? அனேமா வந்து இந்த வீடியோக்கு வந்து பார்த்தா, இந்த வீடியோக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் வந்து கன்னியாகுமரி ரைடு வந்து ஸ்டோரி போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கன்னியாகுமரி போகிறோம் அப்படின்னு. அனேமா வந்து இந்த வீடியோக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு வந்து கன்னியாகுமரி ரைடாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து இன்ன வரையும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து உள்ளே போய் பார்க்குறீங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சேனலோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் வந்து குறையுது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் உள்ளே போய் எடுத்து பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் சூப்பராக இருக்கும் நானே சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். மேபி வந்து பழைய வீடியோஸ்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சாக இருக்க மாதிரி இருக்கும், இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்து பாருங்கள், அது நல்லா தான் இருக்கும். ஸோ கடை வந்து இங்கே தாங்க இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு, நான் சொல்லி தான் தெரியும்னு தெரில. மேபி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அந்த கடை வந்து புதுசாக இருக்கலாம். ஸோ இந்த இது அங்கே தாங்க. ஸோ மதுரை பைக்கர் பேலஸ் நிஞ்சா 1000 நிற்கிது பாருங்கள் ப்ரோ. ஸோ நமக்கு தான் செட்டப் பண்ணிக்கிறாரு போல ப்ரோ. ஸோ ப்ரோ நம்ம தாங்க எடுத்து வச்சுருக்காரு. ஆ, இது இதுதான் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதாங்க நம்ம வாங்கியிருக்கிறது. சரி வெயிட் ஓகே, சரி ஓகேங்க. ஸோ ப்ரோ வந்து உள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதை தான். ஸோ ப்ரோ உங்கள் பேர் என்ன? வெங்கட். ஆ ஆமாம்மா, வெங்கட். ஆ, அது பேபி பாய் வெங்கட்டா? பாபி பாய் வெங்கட். அதான் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். ஸோ அதான். ஸோ ப்ரோ வந்து வந்து மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே செட்டாக வாங்கியாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் போல. சரி ஓகேங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த கன்னியாகுமரி ரைடு போகணுன்றக்காக நைட் 2 மணிக்கெலாம் போகணுமா, அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமேன்றக்காக வந்தேன். ஸோ ப்ரோ வந்து எனக்குள்ள வந்து சரி ஓகே ப்ரோ வந்து மாட்டிகிட்டே போயிருங்கன்ற மாதிரி சொன்னார். சரி அதனால் தான் அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே, வந்து போகும்போது நல்லா ரைடை வந்து நல்லா நம்ம வண்டி நல்லா பக்காவாக ரெடி பண்ணிகிட்டே போவோங்க, சரிங்களா? சரி பார்ப்போம். இந்த தான் கலட்டிட்டு இந்த தான் ஃபஸ்ட்டு மாட்டி அப்படி மாட்டுற மாதிரி வருது. அதான் நான் அதை கேட்டேன், இதை கலட்டணுமான்னு, டிஸ்டர்பன்ஸாக இருக்குமான்னு கேட்டேன். எல்லாமே மேலே தான் மாட்டுவாங்க, இதுக்கு மட்டும் இல்லை பூசு இங்கே வருது. பார்த்துக்கலாம். ஆ, இதாங்க செட்டப்பு, நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே இந்த நம்பர் பிளேட் மட்டும்ல, ஸோ அதில் மாட்டி அப்படியே மேலே வர மாதிரி வருது. ஸோ அதுதான் இந்த அதுதான் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. சைட்லேயும் வந்துடும். ஸோ இந்த இது வந்தது. ஸோ MT15 மாதிரி இருந்தா இந்த மாதிரியும் வந்துடுதா? இந்த இடத்துல எவ்வளோ வீட்டு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கேரியர் சேடல் ஸ்டேவாக தான். ஸோ அது பேர் சேடல் ஸ்டே போல். நீ இது எனக்கு இதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வண்டிக்கு போடுறேன், அதனால் வந்து தெரில. அதான் உண்மை.
ஸோ இப்போ வந்து இது இருக்குல்ல, ஸோ இது இடிக்குமான்னு தான் தெரியல எனக்கு. ஸோ அதேமாக வந்து அதை வச்சு இதை வந்து கீழே மாட்டி இப்படி மாட்டுற மாதிரி தான் வரும். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்படி மாட்டி தான் ஆகும், மாட்டாமலாம் இருக்க முடியாது. அட் த மேக்ஸிமம் மாட்டிடலாம், பார்த்துக்கலாம் இவன் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போட் தான் நிற்கிறீங்க ரைட். ஸோ சிங்கிள் போல்ட்டில் நிற்கிது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு போல்ட் மாட்டணும், சொன்ன டெயில் டெயில் மாட்டணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் லுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த லுக்கில் இருக்குது. ஸோ பாருங்கள் பின்னா இந்த பங்கு எப்படி இருக்கேன்னு, ரொம்ப அனாதியாக இருக்கிற மாதிரி தெரியும், துண்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுல. நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. இன்னும் அந்த சைடு கேரியெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கல. ஸோ என்னங்க, ஸோ இந்த சைட்லலாம் இன்னும் ஒரு சேல் ஸ்டே மாதிரிலாம் வருது. ஸோ அந்ததெல்லாம் வரும்போது இந்த ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னும் கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த ஃபிட்டாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த இதில் ஒரு ஹைலைட்டே. ஸோ பார்ப்போம் எந்தளவு அவுட்புட் வந்து ஃபைனலாக வந்து எந்தளவுக்கு வந்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் RS200 இருக்குது இதே மாதிரி பண்ணணும்னா இதே மாதிரியே பண்ணி ஆர்டர் ப்ரோ வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த ஷேக் இருக்குது. ப்ரோ கிட்ட கேட்டேன், ஸோ என்ன ப்ரோன்னா, ஸோ இங்கேருந்து இங்கெல்லாம் கிளாம்ப் வந்துடும் ப்ரோ, இங்கேருந்து இங்கே கிளாம்ப் வரும்ன்றாரு. ஸோ பார்ப்போம் எல்லாம் ஃபைனல் ஃபினிஷிங்காக பார்ப்போம். நம்ம ஃபினிஷிங் இல்லாமல் எதையுமே வந்து ராங்காக வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது ரைட். ஓகே. ஸோ அந்த இதை எழுதி வந்துருக்காரு. ஓ இருக்கிறதுக்கு இங்கே வந்துருங்கண்ணா. ஓ சரி ரைட். ஓகே. ஆ இதாங்க இந்த சைடு. இதுதான். ஆ இந்த சைடு தான் இந்த சைடு. சரி வாங்க. ஸோ நம்ம மாட்டணும்னு நினச்சோம், மாட்டியாச்சு. இன்னும் ஒரு மாடிஃபிகேஷன்லாம் நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ நான் அவளுக்கு கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ஒரு அசம்பிளிக்கு வந்து கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ அசம்பிளி கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த கீழெலாம் அழகாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ மூணு போல்ட்டுமே மாட்டியாச்சு. ஸோ அழகாக ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நான் கூட இவ்வளோ இது ஆல்ட்ரேஷன் பண்ணுமோ அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக டைம் பார்ப்போம் ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவுட் புட் வந்து ஃபைனலில் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு வருதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கிராஷ் கவர் மாட்டணும், அப்புறம் வந்து அந்த அண்டர் பெல்லி. ஸோ எல்லாத்தையும் மாட்டுவோம். இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா லடாக் ரைடுக்கு என்னடா திடீர்னு எந்த இதுவுமே கொடுக்காமல் லடாக் ரைட். நான் அப்பப்போ வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ லடாக் ரைடுக்கு வந்து நம்ம வண்டி எப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து அவ்வளோ பெரிய வசதியெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஐடியா வந்து எல்லாத்தையுமே வண்டியை டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ண முடியும், காசு கிடைக்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, ஃபைனல் அவுட் புட்டை வந்து பார்ப்போம் நம்ம எப்படி. ஸோ ஒன் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு வழியா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:16 அந்த கணக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5:00 வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 1 hour ஆயிருக்கு. ஸோ ப்ரோ ப்ரோன்னு சொல்கிறோம், நம்ம மதுரையில் நம்ம வண்டி தானே ப்ரோ ஃபஸ்ட் வண்டி. RS200 டாப் ரேக் வைக்கிறது. சி டாப் ரேக் இது பேர் எனக்கு கேரியர் கேரியர் ஆ கேரியர் வைக்கிறது நம்ம தாங்க. மேபி வந்து வேறவங்க வேறு கடையில் வச்சுருக்கலாம், பட் இது எல்லாமே அப்படியே வந்து அப்படியே மாற்றுற மாதிரி தான். அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் சூப்பராக இருக்குது பார்க்குறது. ஸோ இதை வந்து தனியாகவும் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து. ஏன்னா இது வந்து இப்படி இப்போ வந்து சும்மா நார்மலாக தானே போட்டுருக்கோம். ஸோ அப்போ அதுக்கடுத்து ஃப்ரெஷ்ஷாக போடுவோம் ஒரு நாள். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 5 minutes முடிஞ்சிடும் எல்லாமே. நான் என்ன இதில் ஒன்று பின்னாடி உட்காரவங்களுக்கு தான் எப்படி உட்கார போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எக்கி கால் அப்படி எக்கி போகணும்ல, அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலி அவுட் புட் வந்து வெளியே எக்கி இருக்குது. நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஓகே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடம் தான் எந்த அளவுக்கு இருக்க போகணுன்னு தெரியல. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு நான் தெரியுது. நல்லா வண்டி நல்லா அகலமாக தெரியுது, நீளமாக ஒரு நிமிஷம் இப்படி
ப்ரோ சொன்ன மாதிரி இப்படி இல்லை காலை வச்சு தான் ஏறணும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆ சரி ரைட் ஓகே. நீங்கள் பின்னாடி எல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். என்னைக்கு இருந்தாலும் முடிஞ்சானா ஆகணும். இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறது. சரி ஓகேங்க. ஃபைனலாக நம்மளோட வண்டியோட அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டிக்கு வேணும்னா உங்கள் RS200 வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. சரி ஓகே. இந்த விலாக் வந்து இதோட வந்து எண்டாதுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் தினேஷ் டாட்டாவாக பேசுங்க.